தோழி பிரியா ரமேஷ், இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப விருப்பமான ஒரு சைட் டிஷ் தான். இது பாத்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட் போனோம்னா பெரும்பாலான நம்ம இந்த சைட் டிஷ் தான் வாங்கி சாப்பிடும். அது நார்த் இந்தியன் டிஷ் எது, பன்னீர் பட்டர் மசாலா. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க பன்னீர் பட்டர் மசாலா வீட்டுல செய்யறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னா, இல்ல ரொம்ப சுலபமா வீட்டுல செஞ்சிடலாம். இப்ப அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம். கடாயில தேவையான அளவுக்கு என்ன விடணும், ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்க்குறேன். ரெண்டுத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று இந்த அளவுக்கு கட் பண்ணி அதிகம் சேர்த்துருக்கேன். நல்லா இதை வதக்கிக்கணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு ஏலக்காய் பச்சை மிளகாய் உப்பு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இது மாதிரி வதக்கிக்கணும். தக்காளி வந்து மீடியம் சைஸு இந்த அளவுக்கு நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். அதாவது ஸ்மாஷ் பண்ண மாதிரி இருக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோன்னா இந்த அளவுக்கு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதுதான். இது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு நம்ம அரைச்சிடணும் இந்த மசாலாவை. இப்போ தான் ஜார்க்கு மாற்றிட்டேன். இந்த அளவுக்கு பேஸ்டா அரைச்சி எடுத்தாச்சு. வேறொரு கடாயில 4 ஸ்பூன் பட்டர் சேர்க்கிறேன். பட்டர் மசாலா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பட்டர்லாம் நிறைய சேர்த்தாதான் நல்லா இருக்கும் அந்த பன்னீர் பட்டர் மசாலா. இது வந்து பார்த்தீங்கன்னா பே லீஃப், அதாவது பிரியாணி இலை வந்து ஒன்று சேர்த்துருக்கேன். இப்போ அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் இதில் வந்து சேர்க்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீதி இருக்க பேஸ்ட்டையும் கலந்து இந்தமாரி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நான் அதிகமாக தண்ணி விட வேண்டாம், கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து காஷ்மீர் சில்லி பவுடர், கரம் மசாலா, சீரகப்பொடி, சுகர் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலராக பார்க்க ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பன்னீர் பட்டர் மசாலா இருக்கணும், அந்த அளவுக்கு இருக்கிறதுக்காக தான் காஷ்மீர் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நானுக்கு சப்பாத்தி ரொட்டி பூரிக்கெலாம் செம சூப்பராக இருக்கும். அதுமாரி ஜீரா ரைஸு அதுமாரி ரைஸ்க்கும் ரொம்ப நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ இதை வேகட்டும். இப்போ இந்த அளவுக்கு பன்னீரை கட் பண்ணியிருக்கேன். 200 கிராம் பன்னீரை கட் பண்ணி இப்போ அதையும் சேர்க்குறேன். பன்னீர் பிடிக்காதவங்க நீங்கள் வந்து க்ரீன் பீஸும் பொட்டேட்டோவும் சேர்த்து கூட அந்த கிரேவி பண்ணாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பொலவு சாத்துலாம் செம சூப்பராக இருக்கும். அதாவது ரொட்டி நான்லாம் பிடிக்காதவங்க பொலவு சாத்து கூட ரெடி பண்ணி சாப்பிட்லாம், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு இது கொதி வந்துட்டு, இப்போ இதில் வந்து 1/2 ஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் மில்க் வந்து நான் சேர்க்குறேன். ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் நம்ம சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டாக ரிச்னஸ்ஸாக இருக்கும். அது ஃப்ரெஷ் க்ரீம் மில்க் இல்லைன்னா பால் கொஞ்சம் சுண்ட சுண்ட காய்ச்சிட்டு அதில் 1 ஸ்பூன் வந்து கான்ஃபார்மாக போட்டு நீங்கள் கடைசியுமே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கசூரி மெத்தி வந்து நல்லாயிருக்கும் அதோடதில் சேர்க்கறதுக்கு. இப்போ இந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணி அதில் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா வெந்தய கீரை இருக்குல்ல, அதை காய வச்சு இதுமாரி பவுடராக்கி இப்போ நம்ம அதில் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது லோக்கல் ஷாப்பில் எல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியான ஃபைனல் டச்சை வந்து கோரியாண்டர் லீவ்ஸ், அதாவது கொத்தமல்லியை சேர்த்துட்டோன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு பன்னீர் பட்டர் மசாலா. சூப்பராக சூப்பரா நம்ம வீட்டிலேயே பன்னீர் பட்டர் மசாலா செஞ்சாச்சு. பன்னீர் பட்டர் மசாலா வந்து சாதாரணமும் செய்யலாம், ஆனா எல்லாம் நம்ம வீட்டுல இருக்கிறவங்க அந்த ஹோட்டல் சேர்ந்து ரெஸ்டாரண்ட் செய்யற டேஸ்ட் இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக ரெஸ்டாரண்ட்ல எப்படி செய்யறோம்னா அந்த டேஸ்ட் வரணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஃப்ரெஷ் கிரீம் யூஸ் பண்ணிருக்கோம். அது மாதிரி பாத்தீங்கன்னா பட்டரு, அப்புறம் கஸ்தூரி மெத்தி, நார்த் இந்தியன் டிஷ்ல பாத்தீங்கன்னா கஸ்தூரி மெத்தி கண்டிப்பா இருக்கும். நீங்க வந்து லோக்கல் ஷாப்ல வாங்கலாம், நான் வந்து பாத்தீங்கன்னா நீலகிரிஸ்ல வாங்கினேன் நானு. சோ நீங்க இந்த மாதிரி ஜாமெல்லாம் வாங்கிட்டு நார்த் இந்தியன் டிஷ் செய்யும் போது, இப்ப நம்ம சாம்பார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பெருங்காயம் சேர்ப்போம், அது மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா மற்ற நார்த் இந்தியன் டிஷ் சேர்க்கும் போது அதுக்குள்ள இன்கிரீடியன்ஸ் சேர்த்தாதான் அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல நமக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். ஸோ நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கருத்துல மறக்காம பதிவு பண்ணுங்க. இதற்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, மீண்டும் சந்திப்போம்.